வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்கள் ஃபிர்னாஸ். இன்றைக்கு நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாக்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஓகே, நம்ம இப்போ நம்ம சேனலோட பர்பஸை ஒரு ரிப்பீட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னு சொன்னால், டெக்னாலஜியில் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாமுங்கிறத நான் தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு சொன்னால், கோவிட் ரீசனால் நம்ம பிஸ்னஸ் எஜுகேஷன் எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் நடக்குது. அதே நாம் இப்போ அந்த எஜுகேஷன் செக்டரை பார்க்க போனோம்னா, அது ஃபுல்லாகவே டோட்டலாகவே ஆன்லைனில் பேஸ் பண்ணி தான், அதாவது லேர்னிங் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. அதுக்கு மெயினாக நாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் ஜூம் அப்ளிகேஷன். ஸோ நாம் இந்த வீடியோவில் ஜூம் அப்ளிகேஷனை எப்படி ஒரு எஃபெக்டிவான வேயில் யூஸ் பண்ணலாம்னு நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூம்ண்டா என்னென்னு சொன்னால், அது ஒரு கன்ஃபரன்சிங் அப்ளிகேஷன். அதாவது ஒருத்தரோ நிறைய பேரோ வெர்ச்சுவலாக இன்டராக்ட் ஆகிறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மீட்டிங் சொல்லலாம். ஓகே, நாம் அந்த டாப்பிக்கில் 3 முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Zoom has revolutionized the way teams communicate. Whether you're connecting multiple conference rooms or meeting with attendees from their desktop or mobile devices, coming together face-to-face is as simple as a single touch. With the highest video and audio quality, bringing your team together on Zoom feels just like you're all in the same room. It's easy for everyone to join on video, which builds trust and engagement, making your team and their meetings more productive. Feature-rich and simple to use, the Zoom mobile and desktop apps bring the whole experience together with built-in cross-platform group chat. Transform your communications experience with Zoom. First என்னன்னு சொன்னா, டேட்டா யூசேஜை எப்படி குறைக்கலாம்னு பார்க்க போறோம். Zoom அப்ளிகேஷன்ல 2 way டேட்டா டிரான்ஸ்மிட் நடக்குது, அதாவது டவுன்லோட் அண்ட் அப்லோட். ஆனால் யூடியூப்பை நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் யூடியூப்பை சொல்ல போனோம்னு சொன்னால், அது நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் டவுன்லோட் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். பட் இதில் டவுன்லோட் அண்ட் அப்லோட் ரெண்டுமே நடக்குது. அதாவது உங்கள் சைடில் இருந்து போகிற டேட்டா, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வீடியோ, ஆடியோ, இது எல்லாமே அப்லோடுங்கிற அடிப்படையிலையும், அந்த சைடில் இருந்து மற்றவங்க சைடில் இருந்து அவங்களோட வீடியோ, ஆடியோ எல்லாங்க டவுன்லோடுங்கிற அடிப்படையிலையும் கவுண்ட் ஆகும். இந்த ரீசனால் தான் நமக்கு டேட்டா ஜூம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்குள்ள கூடுதலாக போகிற மாதிரி நமக்கு இருக்குது. பட் இதை குறைக்கிறதுக்கு ஜூம் அப்ளிகேஷனே நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வழங்கியிருக்கு. பட் நம்ம அதை நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஜூம் அப்ளிகேஷன் டேட்டாவை எப்படி குறைக்கிறது நம்ம என்ன நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த சாட் தான் ஜூம் அப்ளிகேஷன் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுதுங்கிற சாட். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வீடியோ காலோ, அதாவது 2 பர்சனுக்கு இடையில் ஒரு வீடியோ காலோ கான்ஃபரன்ஸிங் நடக்கிற டைமில் எப்படி டேட்டாவை கன்சியூம் பண்ணுதுங்கிறது. அதாவது ஹை குவாலிட்டி 3 குவாலிட்டியில் வீடியோ இருக்குது. ஹை குவாலிட்டி 720 பிக்சல், 1080 பிக்சல், இதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் அண்ட் அப்லோட் ரெண்டு வகையிலையும் டேட்டா அது கன்சியூம் பண்ணிக்கொள்ளுது. டோட்டல் எவ்வளோ 1 ஹவருக்கு கணக்கு தான் இது. 1 ஹவருக்கு டேட்டா எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அந்த வீடியோ குவாலிட்டியை பொறுத்துங்கிற டீட்டெயில் தான் இது. அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஒரு குரூப் வீடியோ காலோ குரூப் கான்ஃபரன்சிங். இதுதான் நம்ம ஆன்லைன் லேர்னிங், பிஸ்னஸ் மீட்டிங்ஸோ வாட்எவர் எல்லாத்துலேயும் நம்ம செஞ்சு வர்றது யூஸ் பண்ணுறது இந்த குரூப் வீடியோ தான். அதில் எப்படி யூஸ் பண்ணுது, அதையும் ஹை குவாலிட்டியில் 720 பிக்சர், 1080 பிக்சரில் டவுன்லோட் அண்ட் அப்லோட் சேர்ந்து டோட்டலாக எவ்வளோ யூஸ் பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இங்கே தந்திருக்குது. அதாவது 1 ஹவருக்குரிய டீட்டெயில் தான் இது. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே இதுலேயே நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நம்ம இப்போ அந்த சார்ட்டில் பார்த்த மாதிரி அந்த வீடியோ குவாலிட்டியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம டேட்டாவை நம்ம குறைச்சி கொள்ள இயலும். அதை எப்படி பார்க்குறேன், எப்படி செய்கிறேன்னு சொன்னால், ஜூம் அப்ளிகேஷனில் அவங்களோட ப்ரொஃபைலில் செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு உங்களோட வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹெச்டிங்கிற ஆப்ஷன் உண்டு. இந்த ஹெச்டியை அன்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் அன்டிக் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களோட அந்த ஹெச்டி குவாலிட்டி வீடியோ இல்லாமல் நார்மலாக வேலையும். ஸோ உங்களுக்கு டேட்டா குறைய போகும். ஓகே, நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொன்னால், மீட்டிங்கோட ஸ்கெடியூல் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோன்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் ஹோஸ்ட்டும் சரி பார்ட்டிசிபென்ட்ஸும் சரி வீடியோ ஒன்றா ஆஃப் ஆண்டு கேட்டிருக்கு. அது நீங்கள் ஆஃபில் 2 பேரையும் ஆஃபில் வச்சுக்கொள்வது மூலமாக நீங்கள் டேட்டாவை குறைச்சிக்கொள்ள இயலும். அதேமாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மியூட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்பான் என்ட்ரி. இதை நீங்கள் டிக் பண்ணி மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறது மூலமாக நீங்கள் டேட்டாவை போதுமான அளவு குறைச்சிக்கொள்ள இயலும். அடுத்தது இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னேன்டா, உங்களோட ப்ரைவசி. அந்த ப்ரைவசியை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கொள்கிறோங்கிற அதாவது உங்களோட நீங்கள் மீட்டிங் ஒன்றில் ஜாயின் ஆக போகிறீங்க, நீங்கள் மீட்டிங் ஒன்றை செய்ய போகிறீங்க என்று சொன்னால் உங்களோட வீடியோ அண்ட் ஆடியோ ஆஃபில் இருக்குதா ஆனில் இருக்குதா அது கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஜூம் அப்ளிகேஷன் பார்த்தோம்னு சொன்னால் அது ஹாஸ்ட்டுக்கும் சரி கிளைண்ட்டுக்கும் சரி. ஹாஸ்ட்டுன்னு சொன்னால் மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணுறா லிங்கை நமக்கு ஷேர் பண்ணுறவர், கிளைண்ட்டுன்னு சொன்னால் மீட்டிங் ஜாயின் ஆகிறவங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே ஜூம் அப்ளிகேஷன் ஆப்ஷன்ஸ் வழங்குது. அதாவது டிஃபால்ட்டாகவே அந்த கேமரா செட்டிங்ஸோ மைக் செட்டிங்ஸ் ஒன்லேயோ ஆஃப்லேயோ வச்சு கொள்றதுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வழங்குது. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அது எப்படி என்ன அந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, நீங்கள் இப்போ ஜூம் அப்ளிகேஷனில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்க அப்புறம் உங்களோட ப்ரைவசி எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்னு சொன்னால் அந்த மீட்டிங்கில் நீங்கள் பொட்டமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆடியோ அண்ட் வீடியோ ஆப்ஷன் காட்டும். அது ரெண்டுலேயும் க்ராஸ் மார்க் போட்டு இருக்குன்னு சொன்னால் அர்த்தம் என்னென்னு சொன்னால் உங்களோட வீடியோ அண்ட் ஆடியோ ஆஃபில் இருக்கேன்ட்டு. ஸோ நீங்கள் அதை ஒரி பண்ணிக்கொள்ள தேவையில்லை. அடுத்தது நீங்கள் அந்த ஆப்ஷனில் டிஃபால்ட்டாகவே நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறது மூலமாகவும் நீங்கள் அதை உங்களோட ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலும். செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் Turn off my video when joining meeting இந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணி வச்சு சர்வ் பண்ணி வச்சுக்கொள்வது மூலமாகவும் நீங்கள் உங்களோட ப்ரைவசியை பாதுகாத்து கொள்ளலாம். அதே போல் ஆடியோக்கும் அதிக ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூட் மை மைக்ரோஃபோன் when joining a meeting இதை நீங்கள் டிக் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நாம் இப்போ இந்த வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டு சேஞ்சஸ் பண்ண அந்த ரெண்டு சேஞ்சஸையும் நீங்கள் உங்களோட டேட்டா சேவ் பண்ணுற பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, நம்ம இந்த டாப்பிக்கில் கடைசியாக பார்க்குற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம். இது பேரண்ட்ஸ் கட்டாயம் இதை பாருங்கள். அதாவது உங்களோட பிள்ளைகள் ஆன்லைன் லேர்னிங்கில் சேஃபாக தான் இருக்காங்களா? ஏன்னா அதை பேசுகிறேன்னு சொன்னால் இப்போ வாட்ஸ்அப் குரூப்ஸ் அண்ட் லிங்க் ஷேரிங்கன்ற ஒரு ஹேபிட் ஒன்று எல்லார்ட்டையும் வந்துட்டுது. அதாவது சோசியல் மீடியாவில் இன்டராக்ட் ஆகிறாங்க. ஜூம் இன்வைட் லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கு இமெயிலில் மிச்சம் போதுமான ஒரு விஷயம். அதிலேயே எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சிசியில் போட்டு ஷேர் பண்ணிக்கொள்ள இயலும். பட் இவங்க வாட்ஸ்அப்பை ஏன் யூஸ் பண்ணுறாங்க? அவங்கள ஈஸிக்காக யூஸ் பண்ணுறாங்களே தவிர பட் அதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் அவங்க யோசிக்கிறாங்கல்ல. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் இன்டராக்ட் ஆகிறாங்க. அங்கே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒஃபிஷியலாக ஒரு குரூப் வச்சுருக்காங்க. பட் அடுத்ததாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதில் அவங்க ஆடியோ வீடியோ மெசேஜஸ் ஷேர் பண்ண தொடங்குறாங்க. இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் க்ரியேட் பண்ண அந்த குரூப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆடியோ ஷேர் பண்ணுறாங்க. அந்த டைமில் மற்ற பிள்ளைகள் அதை இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதால இது எங்கே எடுக்கலாம்ன்ற கொஸ்டின் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க என்னென்னு சொன்னால் யூடியூப்பில் எடுத்தேன், ஃபேஸ்புக்கில் எடுத்தேன், டிக்டாக்ல எடுத்தேன்னு சொல்லி. இந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மேலதிகம் 3 சோசியல் நெட்வொர்க்கிட்ட இன்ட்ரடக்ஷன் இவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனில் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற சோசியல் மீடியாக்குள்ளே ஜாயின் ஆகுறாங்க, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா அவங்களோட படிப்பு கட்டு போகிறது மட்டும் இல்லை, அவங்க பிள்ளையான வழியிலையும் போகிறாங்க. இந்த விஷயங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களோட பிள்ளைகளை மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டில் ஃப்ரீயான நிறைய டூல்ஸ் கிடைக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் செப்பரேட் வீடியோ போட்டால் தான் இல்லை ஒவ்வொரு கன்ஃபிகரேஷனும் காட்டி தெரியலும். இப்போதைக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு இதை சொல்லித்தரேன், இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, நாம் இப்போ வாட்ஸ்அப்பை எப்படி மானிட்டர் பண்ணிக்கொள்ள இயலும்? உங்களோட பிள்ளைகள் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட லேப்டாப்போ பிசியில் டெஸ்க்டாப் வெர்ஷன் வாட்ஸ்அப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் அவங்களோட ஃபோன் அவங்க என்ன ஃபோனில் என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களோ அதை இதில் சிங்க் பண்ணி வைங்க. இது சிங்க் பண்ணுறப்போ நீங்கள் இந்த கீப் மீ சைன்ட் இன் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் பண்ணி அதை உங்களோட பிசியில் சிங்க் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா நீங்கள் அவங்களோட கன்வர்சேஷனில் அதே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கொள்ள இயலும். அதே டைமில் அவங்க பிசியில் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் சிங்க் பண்ணி கொடுங்க. ஸோ அவங்க பிசியில் யூஸ் பண்ணால் கூட அவங்களோட மொபைலில் அது அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். அது எப்படி செய்கிறோன்னு நான் இப்போ காட்டுறேன். ஓகே, நீங்கள் உங்களோட லேப்டாப்போ பிசியில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் நான் காட்டுற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்மளோட ஃபோனை இதில் சிங்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அடுத்து உங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸ் டேப் பண்ண பொட்டமில் ஏரியா அதுக்கு போயிட்டுது. வாட்ஸ்அப் வெப்பில் கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வெப்பில் கிளிக் பண்ணி லிங்கை டிவைஸுக்கு கொடுங்க. இப்போ உங்களோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், நம்மளோட மொபைல் ஃபோனில் இந்த வாட்ஸ்அப் ஃபுல் டேட்டா நம்மளோட பிசிக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் எல்லா டேட்டாவும் செக் பண்ணிக்கொள்ளே. ஓகே, அடுத்ததாக ரெண்டாவதாக நம்ம அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டிய இடம் என்னென்னு சொன்னால் வெப் ப்ரௌசரில் அவங்க என்ன ப்ரௌஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம மானிட்டர் பண்ணிக்கொள்கிற பெட்டர். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸ் இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ அண்ட் கூகுள் இந்த ஏரியாவில் உங்களோட மெயில் அட்ரஸ் சைன்இன் பண்ணிக்கொள்ளே இயலும். நான் இப்போ என் மெயில் அட்ரஸ் சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ண அந்த க்ரீன் கலரில் காட்டும். இப்படி சைன்இன் பண்ணி வைக்கிறதால என்ன யூஸ்ன்னு சொன்னால் அவங்க வெப் ப்ரௌசரில் என்ன ப்ரௌஸ் பண்ணுறாங்க, இந்த வெப்சைட் விசிட் பண்ணுறாங்கிறத நீங்கள் உங்களோட டிவைஸில் உங்களோட மொபைலோ லேப்டாப்பில் இருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட மொபைலோ லேப்டாப் அதுலேயும் அவங்களோட பிளேயர் யூஸ் பண்ணுற அந்த டிவைஸ்லேயும் சேம் மெயில் அட்ரஸை கொடுத்து சைன்இன் பண்ணி வச்சுக்கோண்டா சரி. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே நீங்கள் அவங்களோட பிள்ளைகளை ஈஸியாக மொனிட்டர் பண்ணிக்கொள்ள இயலும், அடுத்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.